நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 7 வரைக்கும் ராசிகள் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் வாங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி, சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு குரு பார்வையால் பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள், பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு அஃப்கோர்ஸ் அவர் 8ல் இருக்கார், இருந்தாலும் 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 5இல் இருக்கும், அதாவது துலா ராசிக்கு 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதி பெறுவதால் 4இல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ சனி பகவான் இதனால் வரைக்கும் யோகமாக செஞ்ச சனி பகவான் வக்ரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 140 நாளும் கெடுதல் பண்ண தயாராக இருக்கார், அதாவது தீய பலன்களை தருவார் என்று சொல்லுகிறோம். எப்படி அப்படின்னா, அவரை 5ஆம் இடத்தில் இருந்து வக்ரம் அடைந்தால் பின்வீட்டு பலனை செய்வார்னு சொல்லுவாங்க. அப்போது 4ஆம் இடம் 4ங்கிறது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின்னா உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய காலம். அப்போது வந்து இந்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மட்டுமல்ல தாய்க்கும் சரி, வண்டி வாகனங்களுக்கு செலவு வைக்கும், டென்ஷன் இருக்கும், கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வரும். அப்போது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குரு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். ராசிநாதன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், சூப்பர், அற்புதமாக இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை, அப்போ ஒரு கிரகம் கெடுத்தால் இன்னொரு கிரகம் பல மடங்கு நல்லது செய்யுது குரு. அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும். ஆனால் சனி பகவானுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். இந்த 140 நாள் இப்போ இருந்து போன வாரத்திலிருந்தே வந்து உங்களுக்கு சனி வக்ரம் ஆயிட்டார், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வக்ரம் ஆனதில் நெகட்டிவ் பலன், எதிர்பார்த்ததை விட நெகட்டிவாகவே நடக்கும். இருந்த போதிலும் ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும், சமூகத்தில் பேரு புகழ் உயரும். அதிலே குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். என்ன ஒரு 2 தடவை 4 தடவை நடக்கணும், போய் டென்ஷனாக இருக்கும், போயிட்டு வரணும் வேலைக்காக, தூரமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வேலைன்னு ஒன்று கிடச்சிச்சின்னா நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இந்த சினிமா துறை தொலைக்காட்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இல்லையா, நளினமானவர்கள். இவங்களை பொறுத்த வரலையும் லக்னா ராசி அதிபதி 9ல் போய் அமர்ந்ததால் யோகமான தருணம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கார், அப்போ 11, 9ங்கிறது பெரிய விஷயம். அப்போது தந்தையால் அனுகூலங்கள், பாக்கியங்கள், அரசாங்கத்தால் ஆதாயம், நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ அரசாங்கத்தில் தேர்வு எழுதியிருக்கீங்க, எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கும், செலக்ஷன் ஆவீங்க.
இல்லை ஏதாவது ஒரு அட்மிஷனுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த அட்மிஷன் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கும். இப்படி அரசு அலுவலர்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்கும், இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் பல வரவு அதிகரிக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சூப்பராக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர் எல்லாம் அணுகி போச்சு. வழக்கறிஞர்கள் அதுவும் கம்ப்ளீட்டாக, அது மட்டும் இல்லை, ஜோதிட அறிஞர்கள், ஜோதிடம் பார்க்குறவங்க, அஸ்ட்ராலஜர்ஸ், இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வாக்கு சித்தி, வாக்கு வன்மை சிறப்பாக இருந்து உங்களுக்கு ஃப்ளரிஷ் ஆகி நல்ல நேரம், உங்களுக்கு நல்ல ரேட்டிங் கூடும், உங்களுடைய திறமை வெளிப்பாடாகும், உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு தருணம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பணம் வருதுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவீங்க? நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்களை பழசை வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க, புதுசே ஃபோர் வீலர் வாங்குவீங்க, இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும், ஃப்ளாட்டு கட்டணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், தோட்டம் தொடர்பு வாங்கணும்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுவீங்க. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி இப்போ உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு உங்களை நீங்கள் இப்போ உறுதுணையாக இருப்பீங்க. ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் இந்த 140 நாளும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதில் குறிப்பாக இந்த வாரம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உடம்பு முடியாதுங்க, கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலின்னு ரொம்ப இதுவாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம், எதிரிகள் துவம்சம் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். 7 செவ்வாய் இருந்து சனி பார்க்குறார், உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகமான காலம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டிய காலமாக இருக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு, அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க. இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால சில தடங்கல்கள் ஏற்படலாம், அல்லது அவங்க தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கலாம். மற்றபடி 8 குரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம், பண வரவு அதிகரிக்கும், செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படும். 12 இடத்தை குரு பார்க்கிறார். செலவுகள், ஆன்மீக செலவு, கோயில் கோயிலாக போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள். மற்றபடி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, வண்டி வாகனங்களில் சொந்த வண்டி வாகனங்களில் போகாதீங்க, அந்த 3 நாளும் வாடகை வண்டியில் போங்க. ரிப்பேர்லாம் அந்த வண்டியை மாற்றிட்டு வேறு வண்டி போயிட்டே இருக்கலாம், சொந்த வண்டினா அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனோங்க, அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சந்திராஷ்டமம்னு அந்த 3 நாளை சொல்லிக்கிட்டிங்கன்னா சூதனமாக நடந்துப்பீங்க, தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயோட போகும். மற்றபடி சனி கெடுத்தாலும் குரு கொடுப்பார், கொட்டி கொடுப்பார். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.